பாதிக்கப்படும் என்கின்றனர் தொழில்துறை. வணக்கம், இது உங்கள் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் இன்று அமலாகிறது இரவு நேர ஊரடங்கு. அத்துமீறி செல்வோரின் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என்று சென்னை மாநகர காவல் ஆணையர் எச்சரிக்கை. தமிழகத்தில் தடையில்லாமல் நடைபெறுகிறது தடுப்பூசி போடும் பணி. ஆக்சிஜன் தட்டுப்பாடு இல்லை என்று சுகாதாரத்துறை அமைச்சர் விளக்கம். தமிழகத்தில் நாளை முதல் ஆம்னி பேருந்துகள் இயங்காது. இரவு நேர ஊரடங்கு காரணமாக உரிமையாளர்கள் முடிவு. கொரோனா பாதுகாப்பு மையங்களை தொடங்க தனியார் மருத்துவமனைகளுக்கு அனுமதி. சென்னை மாநகராட்சி அறிவிப்பு. வழிபாட்டுத் தலங்களில் கொரோனா கட்டுப்பாடுகளை அதிகரிக்கலாமா? அனைத்து மத தலைவர்களுடன் தலைமை செயலாளர் ஆலோசனை. வாக்கு எண்ணும் மையங்களில் முறைகேடு நடக்க வாய்ப்பு. தலைமை தேர்தல் அதிகாரியிடம் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் புகார். திருச்சியில் வாக்கு எண்ணும் மையத்திற்குள் வந்த மினி லாரி அனுமதியின்றி நுழைந்ததாக திமுக வேட்பாளர் புகார். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்திக்கு கொரோனா தொற்று, விரைவில் குணமடைய பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. 16 வயதிற்கும் மேற்பட்ட அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி அமெரிக்காவில் அமல். தமிழகத்தில் கொரோனா தடுப்பூசி போடும் பணி தடையில்லாமல் நடைபெற்று வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். நியூஸ் எயிட்டின் செய்தியாளர் சாரதாவுக்கு பேட்டியளித்தவர் ஆக்சிஜன் தட்டுப்பாடு எதுவும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். நாட்டில் தடுப்பூசி தட்டுப்பாடு நிலவுகிறதா? சில மாவட்டங்களில், சின்ன சின்ன மாவட்டங்கள், கரூர், அரியலூர் போன்ற மாவட்டங்களில் சில மையங்களில் தட்டுப்பாடு இருக்கிறதா பார்க்குறோம். இப்போதைய நிலைமை எவ்வளவு இருக்குது? கையிருப்பு எவ்வளோ இருக்குது? எவ்வளோ தடுப்பூசி வரப்போகிறதா தொடர்ந்து? ஏற்கனவே நம்ம தடுப்பூசியை மாண்புமிகு பாரத பிரதமரும் தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைத்ததிலிருந்து தடையில்லாமல் தடுப்பூசியை அரசு மக்கள் நல்வாழ்வுத்துறை வழங்கிட்டு இருக்குது. ஒரு சில இடங்களில் அந்த டிரான்சிட் இஷ்யூ ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கும். இப்போ இன்றைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு வந்து நம்ம 600,000 வேக்சினை வந்து நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறோம். 2 நாட்களுக்கு முன்னதாக 100,000 கோவேக்சினை நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறோம். மீண்டும் வந்து 500,000 வேக்சின் வர்றதுக்கு உண்டான பணிகளை நம்ம துரிதப்படுத்துகிறோம். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர்கிட்ட நேரடியாக பேசியிருக்கிறேன். மண்முக முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு வேக்சினை இதுவரைக்கும் நம்ம தடையில்லாமல் கொடுத்துருவோம். ஹையஸ்ட் சென்டர் நம்ம ரன் பண்ணுறோம். அதனால் தமிழகத்தில் தடுப்பூசி தடையில்லாமல் தான் வழங்கப்பட்டு வருகிறது. இதை தெரிவிச்சுக்கிறேன். இதுவரைக்கும் வந்த வேக்சின் நீங்கள் டீட்டெயில் கேட்டீங்க. சோஃபார் பார்த்தீங்கன்னா நமக்கு 55,85,700 வேக்சின் வந்து இதுவரைக்கும் நம்ம பெற்றுக்கொண்டோம். அதில் ஆல்மோஸ்ட் வந்து 48,07,148 வேக்சின் நம்ம போட்டுட்ருக்கோம். தொடர்ந்து போட்டுட்ருக்கிறோம். மினி கிளினிக் வரைக்கும் நம்ம வேக்சின் போட்டுட்ருக்கிறோம். ஸ்பெஷல் டிரைவ் கொடுத்துட்ருக்கிறோம். மேலும் கூட தொடர்ந்து தடுப்பு மருந்துகள் மத்திய அரசிடமிருந்து வரப்போகின்றனவா? ஏதாவது அடுத்த 1-2 நாட்களில் வர இருக்கின்றனவா? இப்போ நம்ம கோவேக்சின் வந்து ஒரு 1,02,000 பேக் வந்தது. இன்றைக்கி கோவிஷீல்டு 600,000 வந்திருக்கு. இன்னும் வெகு ஷார்ட் டைமில் கோவேக்சின் வந்து 105,000 நம்ம கேட்டிருக்கிறோம். அது வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ஒரு அன்இன்டரப்டட் சப்ளை தொடர்ந்து வந்து ஒரு தடையில்லாத அந்த கோல்டு செயின் சப்ளை அரசு உறுதிப்படுத்திகிட்டு இருக்கு. ஆக்சிஜன் அளவு மருத்துவமனைகளில் எவ்வளவு இருக்குது? ஆக்சிஜன் வசதி கொண்ட படுக்கைகள் மருத்துவமனைகளில் போதிய அளவு தமிழ்நாட்டில் இருக்கிறது? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த மருத்துவமனைகளில் படுக்கை வசதியும் அல்லது CCC என்று சொல்லக்கூடிய கோவிட் கேர் சென்டரில் படுக்கை வசதிகளும் அதே போல் ஆக்சினேஷன் பெட்டா இதெல்லாமே நம்ம வந்து வார் ஃபுட்டிங் சொல்லக்கூடிய போர்க்கால அடிப்படையில் முதல்நிலை வந்த பொழுதே ஒரு வலுவான சுகாதார கட்டமைப்பை அரசு உருவாக்கியிருக்கிறது. அப்படி உருவாக்கப்பட்ட ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ சென்னையில் வந்து நம்ம ஆர்ஓ என்று சொல்லக்கூடிய ரீஜனல் ஆப்தமாலிக் இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து நம்ம வந்து முதல்நிலையை வந்து நம்ம மனதில் வைத்துக்கொண்டு ஒரு 500 படுக்கைகளோடு நம்ம வந்து பிரமாதம் அதை ரெடி பண்ணியிருந்தோம். இப்போ அதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் அது முழுமையாக பயன்படுது. அது மாதிரி எல்லா பெட்டையும் நம்ம ஆக்சினேஷன் பெட்டாக வார் ஃபுட்டிங்கில் ஏற்படுத்துறதுனால இப்போ முழுமையாக பயன்படுது. இதில் ஆக்சினேஷன் பெட் பார்த்தீங்கன்னா சோஃபார் நம்ம வந்து ஒரு நாளைக்கு நம்ம வந்து 240 டன் ஆக்சிஜன் வந்து கன்சியூம் ஆகிட்டுருக்கு. பட் நம்முடைய கெப்பாசிட்டி வந்து 400 டன் பெர் டே. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1,200 டன் வந்து ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய அந்த ஆக்சிஜன் பெரிய பெரிய டேங்கர்ஸ்லாம் எல்லா மருத்துவமும் கடைசி வரைக்கும் இப்போ நம்ம வந்து கொரோனா முதலலை முடிந்த காலகட்டத்தில் கூட அந்த இன்ஸ்டலேஷன் நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம். த்ரூ TNMC மூலமாக செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அதனால் நம்ம பிளானிங் அப்படின்ற ஒரு சரியான திட்டமிடல் காரணமாகவும்
சரியாக இந்த விஷயத்தை உலகளாவிய ஒரு நோய் தொற்றை எதிர்த்து அரசு மிக சரியான முறையில் அதை ஹேண்டில் பண்ண காரணத்தினால தான் இந்த நிமிடத்தில் கூட மற்ற மாநிலங்களில் பல்வேறு பிரச்சனைகள் இருந்தால் கூட தமிழகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு நம்ம வருவான சுகாதார கட்டமைப்பை உருவாக்கியிருக்கிறோம், தொடர்ந்து உருவாக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஆக்சிஜன் சப்ளை மெயின்டைன் பண்ணுறது ட்ரெயின்டு ஸ்டாஃப் தமிழகத்தில் இருக்காங்க. அதாவது நம்ம இது இதெல்லாம் ஆக்சினேஷன் பெட்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருந்தோம். இப்போ கூடுதலாக பெறக்கூடிய எல்லாமே இது எல்லாமே எக்ஸ்பர்டைஸ் தானே. அதனால் கூடுதலாக நியமிக்கக்கூடிய பணியாளர்களும் அவங்க முழுமையான அந்த அனுபவத்துக்கு வந்துடுறாங்க. அதனால் இது தே ஆல் ட்ரெயின்டு. அதெல்லாம் எந்த விஷயமும் இல்லை. நம்ம ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கவனமாக தான் ஹேண்டில் பண்ணுறோம். அது நல்ல தீர்வாகவும் இருக்குது. தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் 10,986 பேருக்கு கொரோனா தொற்று என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நேற்றும் 10,000 அதிகமானோர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் 10,000 அதிகமானவர்கள் தொற்றால் பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போது இன்றும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள எண்ணிக்கை 10,986 அதிகரித்திருக்கிறது. நேற்றை விட சில தொற்றோடு எண்ணிக்கை என்பது குறைந்திருக்கிறது. ஆனால் உயிரிழப்பு எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரித்த வண்ணம் இருக்கின்றது. இதுவரைக்கும் சுமார் 13,000 அதிகமானவர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் தமிழகத்தில் 1,000,000 அதிகமானவர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சிகிச்சை கொடுக்கப்பட்டு இதில் 99% பேர் சிகிச்சை முடிந்து பத்திரமாக வீடு திரும்பியிருக்கிறார்கள். ஆனால் இரண்டாம் அலை அதிகரித்திருப்பதை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படக்கூடிய எண்ணிக்கை என்பது கடந்த ஏப்ரல் முதல் வாரத்திலிருந்து தற்போது வரைக்கும் தினசரி அந்த எண்ணிக்கை என்பது உயர்ந்து வருகிறது. இதில் பெரும்பாலும் சென்னை மற்றும் சென்னையை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்களான செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய 3 மாவட்டங்களில் கொரோனா தொற்றில் 50% ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் பதிவாகக்கூடிய எண்ணிக்கையில் 50% இந்த 3 மாவட்டங்களிலிருந்து பதிவாகி வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் 10,986 பேருக்கு கொரோனா தொற்று என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக தொடர்ச்சியாக 3 தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள எண்ணிக்கை 10,000 கடந்து பதிவாகி வருகிறது. உயிரிழப்பு எண்ணிக்கையும் 13,000 கடந்திருக்கிறது. கடந்த ஏப்ரல் முதல் வாரத்திலிருந்து தொற்றுடைய எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரித்த வண்ணம் இருக்கின்றது. நேற்று முன்தினம் சுமார் 1,000,000 அதிகமானவர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் என்ற எண்ணிக்கையை தமிழகம் கடந்திருக்கிறது. தற்போது 79,804 பேர் சிகிச்சையில் பெற்று வருகிறார்கள். இதுவரைக்கும் 13,205 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மொத்த பாதிப்பு என்பது 1,013,378 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு இதுவரைக்கும் தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. ஒரே நாளில் மரணமடைந்தோர் எண்ணிக்கையும் சுமார் 48 அதிகரித்திருக்கிறது. இதன் மூலமாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோர் எண்ணிக்கை என்பது 13,205 அதிகரித்திருக்கிறது. இதில் 98.5% பேர் குணமடைந்திருக்கிறார்கள். 1,000,000 அதிகமானவர்கள் தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட அவர்கள் அதில் 98.5% பேர் குணமடைந்து பத்திரமாக வீடு திரும்பியிருக்கிறார்கள். நீங்கள் திரையில் பார்க்க முடியும், ஏப்ரல் 12 சுமார் 6,711 இருந்த தொற்று பாதித்தவர்களின் எண்ணிக்கை என்பது ஏப்ரல் 20 அது 10,000 கடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 8 சுமார் 4,000 அளவுக்கு வித்தியாசத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக ஒரே சீரான வேகத்தில் இந்த தொற்றியுடைய எண்ணிக்கை அதிகரித்திருப்பதை நம்மால் உணர முடிகிறது. இதன் காரணமாக சிகிச்சை பெற்று வரக்கூடிய எண்ணிக்கை என்பதும் 70,000 கடந்திருக்கிறது. கூடுதல் தகவலோடு நிகழார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் தமிழரசி. தமிழரசி, விவரம் என்ன? தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் தினசரி தகவலை சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில்
இன்று ஒரே நாளில் தமிழகத்தில் 10,986 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இன்று ஒரே நாளில் சிகிச்சை பலனின்றி 48 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருப்போரின் எண்ணிக்கை என்பது 79,804 அதிகரித்திருக்கிறது. இதில் குறிப்பிட்டு மாவட்ட வாரியாக பார்க்க வேண்டும் என்றால் மொத்தம் சென்னையில் இதுவரை இல்லாத அளவாக ஒரே நாளில் 3,711 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டிருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக செங்கல்பட்டில் ஒரே நாளில் 1,029 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் தொற்று எண்ணிக்கை என்பது ஒரே நாளில் 1,000 கடந்திருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டத்திலும் பரவல் எண்ணிக்கை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதற்கு அடுத்தபடியாக கோவையில் 686 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டிருக்கிறது. நேற்றைய நாட்களுடன் ஒப்பிடுகையில் இன்று சற்று கோவையில் குறைந்திருக்கிறது என்றே சொல்லலாம். இதற்கு அடுத்தபடியாக திருவள்ளூர் மாவட்டத்திலும் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை ஒரே நாளில் 508 பேருக்கு தொற்று என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக காஞ்சிபுரம், கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் தொற்று எண்ணிக்கை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தேவப்பிரியன். தமிழரசு, இப்ப தடுப்பூசி நிலவரம் இதுவரைக்கும் எவ்வளவு பேருக்கு தடுப்பூசி தமிழகத்தில் போடப்பட்டிருக்கு? நேற்றைய தினம் சோதனை என்பது எவ்வளவு பேருக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கு? இந்த சோதனை எண்ணிக்கை அதிகரிக்கணும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க, அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? தொடர்ச்சியாக தமிழகத்தில் தடுப்பூசி போடும் பணிகள் என்பது தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக கடந்த 2 நாட்களாகவே இந்த எண்ணிக்கை என்பது சற்று குறைந்திருந்தது. குறிப்பாக பார்க்க வேண்டும் என்றால் கடந்த 17 ஆகிய தேதிகளில் இந்த எண்ணிக்கை என்பது அதிகரித்திருக்கிறது. தமிழகத்தில் நாளொன்றுக்கு 2,00,000 பேர் தடுப்பூசி செலுத்த வேண்டும் என்று இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் அந்த 15-16 ஆகிய தேதிகளில் 2,00,000 அதிகமானோர் தடுப்பூசிகளை செலுத்திக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து இந்த எண்ணிக்கை என்பது குறைந்தது. குறிப்பாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை 25,000 பேருக்கு மட்டுமே கொரோனா தடுப்பூசி என்பது செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக 76,000 பேருக்கு மட்டுமே தடுப்பூசி என்பது செலுத்தப்பட்டது. இது கடந்த 10 நாட்களோடு ஒப்பிடுகையில் குறிப்பாக 76,000 பேர் என்பது மிக குறைந்த அளவாகவே இருக்கிறது. இந்த சூழலில் தொடர்ச்சியாக அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஒருபுறம் சுகாதாரத்துறையிலிருந்து அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இருப்பினும் கூட இந்த கடந்த 2 நாட்களாக இந்த எண்ணிக்கை குறைந்திருப்பதற்கு மிக முக்கியமாக காரணம் சொல்லப்படுவது என்னவென்றால், மாவட்டங்களில் பல்வேறு மாவட்டங்களில் கொரோனா தடுப்பூசிக்கு நிலவக்கூடிய தட்டுப்பாடும் ஒரு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் தற்போது கொரோனா தடுப்பூசிகள் இன்று மீண்டும் தமிழகத்திற்கு கூடுதலாக தடுப்பூசிகள் வந்திருக்கின்றன. தட்டுப்பாடு நிலவக்கூடிய மாவட்டங்களுக்கு உடனடியாக இந்த தடுப்பூசிகள் அனுப்பப்படும் என்றும் சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து மீண்டும் இந்த பணிகள், தடுப்பூசி செலுத்தக்கூடிய பணிகள் மீண்டும் வேகம் எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேவப்பிரியன். தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் சுமார் 10,000 அதிகமானவர்களுக்கு கொரோனா தொற்று என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய சுகாதாரத்துறை அறிவிப்பின்படி கிட்டத்தட்ட கடந்த 24 மணி நேரத்தில் 48 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். பாதிப்பு அதிகரித்த வண்ணம் இருக்கின்றது. உயிரிழப்புகளும் தொடர்ச்சியாக அதிகரிக்கிறது. இது சுகாதார பணியாளர்களுக்கு கூடுதல் பணிச்சுமையையும் நெருக்கடியையும் ஏற்படுத்தக்கூடும். அதே நேரத்தில் தனியார் மருத்துவமனைகளும் தற்போது கொரோனா சிகிச்சை மையங்களை தொடங்குவதற்கு மாநகராட்சி அனுமதி கொடுத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்பான விரிவான தகவலை கொடுத்த தமிழரசு, எங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. மற்ற செய்திகளை ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம். வரக்கூடிய நிலையில் காரணமின்றி வெளியே சுற்றினால் வழக்கு பதிவு செய்யப்படும் என்றும், வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் சென்னை மாநகர காவல் ஆணையர் மகேஷ்குமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சென்னை மாநகராட்சியில் காணாமல் போய் கண்டுபிடிக்கப்பட்ட செல்போன்களை உரியவர்களிடம் ஒப்படைக்கக்கூடிய நிகழ்வு இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்விற்கு பிறகு செய்தியாளரிடம் பேசிய காவல் ஆணையர் மகேஷ்குமார், சென்னையில் இரவு நேரத்தில் அனைத்து மேம்பாலங்களும் மூடப்படும் என்றும், கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும் கூறியுள்ளார். ரயில் நிலையம், விமான நிலையம் செல்பவர்கள் பயண டிக்கெட்டுகளை காண்பித்தாலே போதுமானது என்று மகேஷ்குமார் தெரிவித்தார். சுமார் 2,000 போலீசார் நைட் டியூட்டியில் இருப்பாங்க. சுமார் 200 இடங்கள் வெஹிக்கிள் செக்கிங் பேரிகேட் போட்டு பண்ண போகிறோம். இதுக்காக மெயின் ரோட்ஸில், ஆர்டீரியல் ரோட்ஸில் வெஹிக்கிள் செக்கிங் இருக்கும். மெயின் பிரிட்ஜஸ் சர்வீஸ் லேன் இருந்தாலும் அந்த பிரிட்ஜஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெகுலேட் பண்ண போகிறோம்.
இரவு நேர ஊரடங்கால் ஆம்னி பேருந்து போக்குவரத்து நாளை முதல் நிறுத்தப்படுகிறது. தமிழகத்தில் இன்று முதல் இரவு நேர முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இரவு 10 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை பொது போக்குவரத்திற்கு அனுமதி இல்லை என்பதால் தொலைதூரத்திற்கு செல்ல வேண்டிய பேருந்துகள் காலை நேரத்திலேயே இயக்கப்பட்டன. இந்த சூழ்நிலையில் ஆம்னி பேருந்துகளை பகல் நேரத்தில் இயக்கப் போவதில்லை என்று ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் முடிவெடுத்துள்ளது. கொரோனாவுக்கு பிறகு 800 பேருந்துகளே இயக்கப்பட்ட நிலையில் தற்போது இரவு நேர முழு ஊரடங்கு அறிவிப்பால் நாளை முதல் ஆம்னி பேருந்து போக்குவரத்தை நிறுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து கிளை சங்கங்களும் இணைந்து இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் ஒரு சிலர் மட்டும் பேருந்துகளை இயக்குவதாக கூறுவது வருத்தமளிப்பதாகவும் ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்க தலைவர் ஜெயம் பாண்டியன் தெரிவித்துள்ளார். அறிவிக்கு முன்னாடி வந்து எங்க மாதிரி சங்கங்களை வந்து முதலாளிகளை கூப்பிட்டு இந்த நாங்க வந்து இருக்கிறது ஐஎஸ்எஸ் டாக்ஸ் கட்டுறோம். ஒரு சீட்டுக்கு 4500 மணிக்கு டாக்ஸ் கட்டுறோம். 20 கோடிக்கு மேல மாசம் கொடுக்க டாக்ஸ் கட்டிட்டு இருக்கோம். எங்களை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி வண்டி நிறுத்த போறோம் அப்படின்னு சொல்லி நிறுத்தினா என்ன உங்களுக்கு பாதகம் சாதகம்னு சொல்லி எங்களை கலந்து உள்துறை செயலாளரோ போக்குவரத்து இதோ கூப்பிட்டு ஏதாவது ஒரு மீட்டிங் போட்டு இது மாதிரி நீங்கள் வந்து வண்டி நிறுத்தலாம்னு இருக்கோம், ஊரடங்கு போடலாம்னு இருக்கோம், உங்களுக்கு எவ்வளோ சௌகரியமாக இருக்கும், அது ஓட்டலாமா, நீங்கள் ஓட்டுறீங்களா இல்லை முழுமையாக நிறுத்துறீங்களான்னு கேள்வி கேட்டால் இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்காது. அவர்களே திடீர்னு அறிவிச்சிட்டாங்க. இப்போ நாங்கள் உட்காந்து சேர்ந்து எல்லோரும் ஓனர்கள் பேசும்போது ஏற்கனவே வந்து எல்லாம் வந்து நாலு லாஸில் ஆகி பல இன்னலில் இருக்கோம். மறுபடியும் இந்த வந்து வெந்த புல்ல வேலை பாய்ச்சிரமாக இருக்குங்கிறனால மக்களுக்கும் அவங்க சொல்ற அரசாங்கம் என்ன சொல்றது கொரோனா ஒழிக்கிறதுக்கு பஸ் நிறுத்தணுங்குது. அதே நாங்களும் சொல்லிடுறோம், சரி முழுமையாவே நிறுத்திடுறோம், கொரோனா ஒழிக்கட்டும், அவ்வளவுதான். இப்போ மொத்தமா நீங்க பஸ் நிறுத்திடுறேன்னு சொல்றீங்க, ஆனா ஒரு சில பேருந்து உரிமையாளர்கள் பஸ் ஓனர்ஸ் வந்து என்ன சொல்றாங்க, இல்ல நாங்க வந்து பஸ் ஆப்ரேட் பண்ணுவோமா, மக்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கு பஸ் ஓடுமா ஓடாதா அப்படிங்கிறது. அது ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள், அவங்க சுற்றுலா பேருந்து உரிமையாளர்கள், அது ஆம்னி பேருந்துங்கிற ஒரு காலத்துல பேர் வச்சனால அது ஆம்னி பேருந்தா இயங்கிட்டு இருக்கு. இவங்க பூரா நிறுத்தினா அவங்களுக்கு ஓடுன எண்ணத்துல கூட அவர் சொல்லியிருக்கலாம். மற்றவங்க வந்து வண்டி நிறுத்திட்டா அவர் கம்பெனி வண்டி மட்டும் ஓடும் அப்படிங்கிற அர்த்தத்தில் கூட அவர் பேசியிருக்கலாம். இல்லை, ஒரு சங்கத்தில் இருந்துட்டு தனிப்பட்ட முறையில் இவங்க இப்படி பண்ணும்போது ஒரு குழப்பம் வராதா, அப்படி இருந்தால் எவ்வளோ பஸ் ஓடுறதுக்கான வாய்ப்பு? அது வந்து பொதுபால எல்லா ஓனர்ஸும் வந்து ரொம்ப சங்கடப்படுறாங்க, எல்லா ஓனர்களுடைய மனதிலையும் வருத்தம் அளிக்கிறது. அப்போ திட்டமிட்டபடி நாளைக்கு எந்த ஆம்னி பேருந்தும் இயக்கப்படாது அப்படிங்கிற உறுதி? திட்டமிட்டபடி ஆள் ஆம்னி பஸ் பேருந்து உள்ள 124 மெம்பர்ஸ் அந்த லிஸ்ட் வேணா உங்களுக்கு தர்றேன். அந்த மெம்பர்ஸுடைய வண்டி வாகனம் இவர் MRM டிராவல்ஸ், இவர் பிரித்தி டிராவல்ஸ், லிமோசன் டிராவல்ஸ், வெற்றி விநாயகர் டிராவல்ஸ், புறமே எல்லாம் பஸ் ஓனர் தான். இவங்க வண்டி எல்லாம் இயங்காது. மொத்தத்தில் எவ்வளவு பஸ் 800 வண்டி மேல இயங்காது இரவு பகல். மேலும் நன்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.